आत्मा रामानंद रमण, आत्मा रामानंद रमण, अच्युत केशव हरि नारायण, अच्युत केशव हरि नारायण, आत्मा रामानंद रमण, आत्मा रामानंद रमण, भवभय हरण वंदित चरण, भवभय हरण वंदित चरण, रघुकुल भूषण राजीव लोचन, रघुकुल भूषण राजीव लोचन, आत्मा राम आनंद रमण, आत्मा राम आनंद रमण। जय श्रीराम। வால்மீகி ராமாயணத்தில் ஆறாவதாக உள்ள யுத்த காண்டம் ராம பட்டாபிஷேகம் மற்றும் ராம ராஜ்யத்தின் வர்ணனையுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு வருவது உத்தரகாண்டம். உத்தர என்ற சொல்லுக்கு பிறகு பின்னால் என்றும் சில இடங்களில் கடைசியான என்றும் பொருள். உத்தரகாண்டத்தில் முதல் பகுதி யாதனின் ராவணனின் பிறப்பு வளர்ப்பு தவம், மூ உலகையும் அவர்கள் படையெடுத்து வெற்றி கொள்வது போன்றவற்றை பட்டாபிஷேகத்திற்கு வந்த முனிவர்கள் ராமரிடம் கூறுவதாக அமைந்துள்ளது. குடிமக்களில் ஒரு சாரர் பழித்தூற்றுவதை ஒற்றர்கள் மூலம் கேட்ட ராமர் சீதையை வனத்திற்கு அனுப்ப முடிவெடுத்தார். லக்ஷ்மணனை அழைத்து சீதா தேவியை கானகத்தில் விட்டு வர பணித்தார். சீதையின் துயர் கண்டு வால்மீகி முனிவர் தனது ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார். லவக்குசர்களின் பிறப்பும் வளர்ப்பும் வால்மீகி ஆசிரமத்தில் நடைபெற்றது. சத்ருகணன் படையெடுத்து சென்று லவணன் என்ற அரக்கனை வதம் செய்து மதுபுரி என்கிற மதுரா நகரை உருவாக்கி அங்கு ஆட்சி புரிந்தான். தவத்திற்கு அதிகாரமில்லாத சூத்திர முனியான சம்புகன் தவம் செய்வதால் கேடுகள் விளைவதால் அவனை தண்டிக்க வேண்டும் என்று நாரதர் உள்ளிட்ட ரிஷிகள் கூற ராமர் சம்புகனை வதம் செய்தார். ராமர் அஸ்வமேத இராஜசூய யாகங்களை செய்யும்போது யாகசாலையில் வால்மீகி முனிவருடன் லவக்குசர்கள் வந்து ராமாயணத்தை பாடினர். லவக்குசர்கள் தனது புதல்வர்கள் என்று அறிந்த ராமர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ராமரின் கோரிக்கைப்படி வால்மீகி ஆசிரமத்திலிருந்து சீதை யாகசாலைக்குள் அழைத்து வரப்பட்டார். ராமர் மற்றும் சபையினர் அனைவரும் சீதாதேவியை புகழ சீதை பூமித்தாயை வேண்டினார். சீதையின் அன்னையான பூமாதேவி சீதையை ஏற்றுக்கொண்டார். அதன்பின் ராமர் லவக்குசர்களுக்கும் பரதனது புதல்வருக்கும் உரிய ராஜ்யத்தை அளித்துவிட்டு அவதார காலம் நிறைவுற்றதை அறிந்து சகோதரர்களும் அயோத்தி நகர மக்களும் மற்ற உயிர்கள் அனைத்தும் புடைசூட சரயு நதியில் புகுந்து தனது இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்தார். இவ்வாறாக ராமபிரான் வைகுண்டம் திரும்புவதுடன் வால்மீகி ராமாயணத்தின் சிறப்பம்சமான உத்தரகாண்டம் நிறைவடைகிறது. உத்தம புருஷனான ராமபிரானின் கதையை கேட்போருக்கும் உரைப்போருக்கும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. ராமபிரானின் வாழ்வை அறிந்து அவரின் பெருமையை போற்றும் நாம் அவரது பாதையை பின்பற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம்.